கைஸ், ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஃபன்க்கானதோ என்டர்டெயின்மெண்ட்க்கானதோ ஸோ கேமிங்க்கானதோ கிடையாது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கும்போது ப்ரோ இது மாதிரி ஐடியா தூக்கிட்டாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் இல்லை மொத்தம் 10-15 ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருந்தார். சரி என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டால் அவர் வந்து சொன்னார், ப்ரோ இது மாதிரி ஐடியா வந்து தூக்கிட்டாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா இவர் 10 ரூபா ஆஃபர் போடுறதுக்காக வந்து கொடுத்துருக்காரு ஐடியா, ஓகேங்களா. லெவல் பார்த்தீங்கன்னா இவர் கொடுத்த ஐடி வந்து 65வது லெவலு. ஸோ ஓல்டு லைட் கிடையாது, பட் ஒரு 10th லைட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா அவர் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கிட்டு இவர் ஐடி தூக்கிட்டானுங்க. தூக்கிட்டு என்ன கேட்குறானுங்கன்னா நீ ஒரு 2 ரூபா மட்டும் கூட ஐடியை கன்ஃபார்மாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சொன்னவனா ஒரு நம்பிக்கை இல்லை, ப்ரோ நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அவர் அந்த நம்பர் கொடுத்தாரு பாருங்க, அந்த நம்பரை வச்சுட்டு ஸோ நான் என்ன பண்ணேன்னா எனக்கு தெரிஞ்ச குரூப்லலாம் கேட்கும்போது வந்து சொன்னாங்க, ப்ரோ இந்த நம்பர் வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி தெரியும், இவங்ககிட்ட தான் நிறைய ஐடி வாங்கியிருக்கேன் ப்ரோ, இவர் ஐடி செல்லர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சொன்னோன்னா ஐடி செல்லா, சரி நம்ம கால் பண்ணி பேசலாமேன்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு கால் பண்ணி பேசும்போது இருக்கிற ஹையஸ்ட் லெவல் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸ்க்கு வந்து கொடுக்குறான், ஓகேங்களா. லோ ப்ரைஸ்க்கு வந்து கொடுக்குறான், இது வந்து நான் ஒரு ப்ரொமோஷனுக்காக நான் சொல்லலை. ஸோ லோ ப்ரைஸில் வந்து அந்த கபாதி கொடுத்துட்ருக்கான். அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இல்லாட்டி கூட பார்ட் 2, அதாவது இந்த வீடியோ ஏன் பார்ட் 2 வரும்னு சொல்கிறேன்ட்டு நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த வீடியோவில் நான் வந்து கொடுத்துட்றேன், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஆளுகள் வந்து சும்மா விடக்கூடாது. ஸோ எப்படி பேசுகிறான் என்னென்ன பண்ணுறான்னு பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நானும் பிஎஸ் ப்ரோ ஸோ ரெண்டு பேரும் இருந்து பண்ணியிருப்போம். ஸோ எதுக்கு இந்த கான்ஃபரன்ஸ் கால் போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா என் நம்பர் வந்து நான் யாருக்கும் மோஸ்ட்லி கொடுக்க மாட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் ப்ரோ அவர் வந்து கால் பண்ணி பேசினார். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஐடி திருடை கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், ஏன்னா நான் வந்து போன் கேமிங் சேனல் சொல்லலை. ஸோ உனக்கு சஜஸ்ட் ஆனாலும் ஆகும், இல்லைனா அவன் சம்மந்தப்பட்ட கணக்கு அனுப்புவாங்க. ஸோ நீயும் பார்த்தீங்கன்னா நீ என்கிட்ட என்ன வேலைலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோக்கு ஏன் பார்ட்டு வரும்ன்ட்டு முழுசாக பாருங்கள், ஏன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் வரைக்கும் நாங்கள் போயாச்சு, ஐடி பை பண்ணுற அளவுக்கு போயாச்சு. ஸோ எந்தெல்லாம் கோல்மால்தான் பண்ணால் எல்லாம் சொல்லிட்டு நான் பார்ட் வீடியோவில் போகிறேன், பார்ட் 2 போடுறேன், ஏன்னா இந்த வீடியோ எல்லாம் போட முடியல. ஸோ கண்டிப்பாக போடுறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ 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 ப்ரோ, ஐடி செல்லரா? ஆமாம் ப்ரோ. இவர் எஸ்கே பாஸ் உங்கள் நம்பர் கொடுத்தாரு. யார் ப்ரோ? எஸ்கே பாஸ், எஸ்கே பாஸ். ஆ சொல்லுங்க. ஓ, ஐடி ஏதாச்சும் இருக்குமா ப்ரோ? ப்ரோ என்ன மாதிரி ஐடி ப்ரோ? ஃபர்ஸ்ட் லைக்கின்னு எல்லா ஐடியும் இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் லைக் இருந்திருக்கா? பீஸ் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. என்ன லைக் கேட்டிங்க? என்ன லைக் வேணும்னு சொன்னீங்க? ஸ்கின் லைட் இருந்தா போதும் ப்ரோ இப்போதைக்கு. ஓகே ப்ரோ. இதுக்கு ப்ரோ என்ன ரேட் ப்ரோ? ப்ரோ 7K வரும் ப்ரோ. எவ்வளவு ப்ரோ? 7K ப்ரோ. கொஞ்சம் குறைக்க முடியாதா ப்ரோ? 7K நான் என்ன ப்ரோ? நாங்க ப்ரோ 7K தான் ப்ரோ. செகண்ட் லைட் 7K வா ப்ரோ? ஆமா ப்ரோ. வேற என்னென்ன கலெக்ஷன் இருக்கு ப்ரோ அந்த ஐடில? ப்ரோ எல்லாமே இருக்கு ப்ரோ. போர்ட்டல்ல இருந்து டைட்டன் ஸ்கேர்ல இருந்து எல்லாமே இருக்கு ப்ரோ. டைட்டன் ஸ்கேர்ல இருந்து இருக்கா லெவல் ப்ரோ ஐடி? ஆமா ப்ரோ. ஐடி லெவல் 70 ப்ரோ. 70ஆ? 7K தானா? ஆமா ப்ரோ. என்ன ப்ரோ? 7K தானா ஐடி? ஆமா ப்ரோ. 70 லெவல் 7K பரவாயில்ல ப்ரோ. இது மாதிரி. ஹலோ ஹலோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இப்ப ஐடி எப்படி ப்ரோ இப்ப வாங்குற மாதிரி இருந்தா எப்படி பை பண்ணிக்கிறது ப்ரோ? அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க ப்ரோ. நீங்க காசு அனுப்பிச்சோம்னா நான் ஐடி பாஸ் அனுப்பிச்சிரும் ப்ரோ. நீங்க நான் காசு அனுப்பினா நீங்க ஐடி பாஸ் அனுப்பிச்சிருவீங்களா? ஆமா ப்ரோ. அது எப்படி, எந்த ட்ரஸ்ட்ல இது பண்றது? நீங்க என்ன பண்ண எங்க இருக்கீங்க ப்ரோ? நீங்க ப்ரோ ஊர்ல டிராவல் ப்ரோ. உங்களுக்கு ஐடி வேணும்னா சொல்லுங்க ப்ரோ. அது ரைட் ப்ரோ, பட் உங்க டீடைல்ஸ் தெரிஞ்சாதானே இது காசு தர முடியும். என்ன பண்றீங்க நீங்க ப்ரோ? இப்ப நாங்க 7K அனுப்புறோம். நாங்க ஐடி காசு கொடுத்துட்டு ஐடி எப்படி வரும்? நாங்க நம்பிக்கையில இருக்குது. அப்படி வந்துரும் ப்ரோ. வந்துரும் சொல்றீங்க ப்ரோ. நாங்க அமிச்சதுக்கு அப்புறம் ஐடி வரலைன்னா நாங்க என்ன பண்றது? அது வந்துரும் ப்ரோ. ஐடி காசு அமிச்சிட்டீங்கன்னா ஐடி வந்துரும் ப்ரோ. நாங்க என்ன பண்றீங்க ப்ரோ? நீங்க பண்றோம் ப்ரோ. ப்ரோ நான் ஐடில வர்க் பண்றேன் ப்ரோ. எங்க வர்க் பண்றீங்க? ஐடில. ஐடிலயா? ஆமா ப்ரோ. வாய்ஸ் பார்த்த அப்படி தெரியலையே ப்ரோ. ஐடில தான் ப்ரோ வர்க் பண்றேன். அப்படியா? ஐடி என்ன டிபார்ட்மெண்ட்மா? ஆமா ப்ரோ. ஐடில என்ன ப்ரோ? ஐடில என்ன டிபார்ட்மெண்ட்? அதெல்லாம் தேவையில்ல ப்ரோ. அப்படியா? சரி ஃபைனல் என்ன ரேட் சொல்றீங்க? 7K தான் ப்ரோ. 7K தானா? வேற ஏதாவது இருக்குமா வேற லைட்? ப்ளீஸ் ப்ரோ நீங்க கேளுங்க ப்ரோ. எனக்கு அட்லீஸ்ட் எனக்கே செகண்ட் லைட் இல்ல ஃபர்ஸ்ட் லைட் இருந்தா போதும் ப்ரோ. டாப் கிரிமினலோட வேணும் ப்ரோ எனக்கு ஃபர்ஸ்ட் லைட்ல. ஃபர்ஸ்ட் லைட்ல டாப் கிரிமினல் இருக்கு ப்ரோ. 4 டாப் கிரிமினல் இருக்கு ப்ரோ. என்ன ரேட் ப்ரோ? ப்ரோ அது 8 to 9K வரும் ப்ரோ. 8 to 9K வருமா?
அதாவது நாலு டாப் கிரிமினல் என்ன பீஸ் ப்ரோ புரியல. அப்புறம் எல்லாமே இருக்கு ப்ரோ, ஃபர்ஸ்ட் எலைட்ல இருந்து இப்ப வரைக்கும் எலைட் நாலு டாப் கிரிமினல் போக்கர் டைட்டன் வந்து எல்லாமே இருக்கு ப்ரோ. லெவல் எவ்வளவு ப்ரோ? அது லெவல் 72 ப்ரோ. 72 ஆ ப்ரோ? 72 க்கு 12 கேங்கறாங்க. இல்ல ரேட் பரவாயில்ல, பட் எனக்கு ரேட் என்ன ரொம்ப கம்மியா சொல்ற மாதிரி தெரியுது. எனக்கும் அதே மாதிரி தான் ப்ரோ இருக்கு. ஐடி எல்லாம் ட்ரஸ்டடா ப்ரோ? ஐடி ட்ரஸ்டடா? 30,000 ரூபாய்க்குனா வந்து 12,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல, இது வந்து எப்படி இருக்கு தெரியுமா? எதனாவது ஒரு மேட் இன் சைனான் போட்ட பிராண்ட் வரும் தெரியுமா, அதெல்லாம் ரேட் கம்மியா இருக்கும்ல. எனக்கும் அந்த மாதிரி தான் தோணுது ப்ரோ. எனக்கு புரியல ப்ரோ, 30,000 ரூபாய் அப்படின்னா 12,000 ரூபாய்க்கு எப்படி ப்ரோ கொடுக்குறீங்க? ப்ரோ நாங்க அவ்வளவு கம்மியா தான் ப்ரோ கொடுப்போம். நீங்க காசு அனுப்பிச்சுட்டீங்க, ஐடி பாஸ்வேர்ட் தந்துடும். இல்ல ஜி தலை, நீங்க சும்மா காசு காசுன்னு போக கூடாது. ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வரணும், அப்பதானே வந்து ஐடி இது பை பண்ண முடியும். ஆமா ப்ரோ. அதுக்கு என்ன பண்ணணும்? நான் உங்ககிட்ட பேசணும், நீங்க என்கிட்ட பேசணும், நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், நீங்க என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும், அப்பதான் ஐடி இது பண்ண முடியும். நீங்க எந்த டீடைலும் சொல்லாம சரி, ஐடி கம்பெனில ஒர்க் பண்றீங்க, எப்படியோ சாலரி ஒரு 50,000 வாங்குவீங்களா? வரும் ப்ரோ. வரும். ஓகே சரி, இப்ப ஐடி என்ன சொல்றீங்க? சரி ஃபர்ஸ்ட் எலைட் வாங்கிக்கிறேன். பீஸ் ப்ரோ எந்த எலைட் சொன்னீங்க, எதாவது ஐடி வாங்கிக்கலாம்ட்டு? ஃபர்ஸ்ட் எலைட் இருந்தா போதும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் எலைட் டாப் கிரிமினலோட இருந்தா போதும். இருக்கு ப்ரோ, ஃபர்ஸ்ட் எலைட் இருக்கு, செகண்ட் எலைட் இருக்கு. ஓகே ஓகே, அந்த ஒரு ஐடி ப்ரோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலைட்ல இருந்து ஒரு ஒரு 12 எலைட் இருக்குமா? வித் பிளாக் டி-ஷர்ட்டோட, பிளாக் டி-ஷர்ட்டோட பிரைஸ் எவ்வளவு ப்ரோ? இருக்கு ப்ரோ. பிரைஸ் அது 12K வரும் ப்ரோ. 12K வருமா? கமி பண்ண முடியுமா ஒரு 8000 அந்த ரேஞ்சுக்கு? இப்பவே வாங்கிக்கிறேன். இல்ல நான் இப்பவே வாங்கிக்கிறேன் ப்ரோ, நான் இப்பவே பை பண்ணிக்கிறேன். நான் காசை நான் அனுப்பிச்சிடுறோம் உங்களுக்கு. நான் தரேன் ப்ரோ. எனக்கும் கொஞ்சம் ஒரு 4K பக்கம் கமி பண்ணீங்கனா ஃபுல் அமௌண்ட் கொடுத்து இப்பவே வாங்கிக்கிறோம் ரெண்டு பேரும் ப்ரோ. அவ்வளவுலாம் கமி பண்ண முடியாது ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ, இப்பதானே சொன்ன ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும்னு சொல்லிட்டேன். நீங்க பண்ணீங்கன்னா நான் அடுத்த ஐடி 3-4 ஐடி உங்ககிட்ட தான் வர போறேன். தமிழ்நாட்டிலே வந்து தருவோம் அதுக்கு நீங்க அமௌண்ட் அனுப்பி விட்டீங்கன்னா அதுலயே ஐடி பாஸ்வேர்ட் தந்துருவோம் ப்ரோ. ஐடி பாஸ்வேர்ட் தந்துருவீங்களா? இது அக்கவுண்ட் நம்பர்லயா? என்ன ப்ரோ, எதுல ஐடி பாஸ்வேர்ட் தருவீங்க? பேங்க்லயா? வாட்? ஆமா ப்ரோ. பேங்க்ல எப்படி ப்ரோ ஐடி பாஸ்வேர்ட் தருவீங்க? வாட்ஸ்அப்ல ப்ரோ. ஓகே அதான் ப்ரோ. எப்ப ப்ரோ ஐடி பாஸ்வேர்ட்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க சேஞ்ச் பண்ண மாட்டீங்க, எங்க எந்த நம்பிக்கையில ப்ரோ காசு கொடுக்கிறது ப்ரோ? நீங்க கேக்குறீங்க கொடுக்குறோம் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. என் பேரு போன் ப்ரோ, நீங்க போன்னே கூப்பிடலாம், பிரச்சனை இல்ல. ஓகே ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ, ப்ரோனே கூப்பிடுங்க. ஆ ஓகே ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, என்ன அப்பாய் பண்ணிக்கலாம்ல ப்ரோ? நாம எனக்கு பிரச்சனை இல்ல ப்ரோ, வாங்குறதால நான் எனக்கு ஓகே, சீப்பாவே இருக்கு. சரி ப்ரோ, நீங்க என்ன பண்றீங்க? நீங்க எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ஓகே வா, நம்ம டெக்ஸ்ட் பண்ணலாம். ஆ ஓகே ப்ரோ. ஆ ப்ளீஸ் ப்ரோ, நான் நம்பர் அனுப்புறேன், அவட்ட ஐடி பை பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. ப்ரோ ஃபைனல் ரேட் எவ்வளவு ப்ரோ? 75 லெவல் ப்ரோ, அது வந்து 10K வரும் ப்ரோ. 10K கரெக்ட்டா? ஆமா. ஓகே, பீஸ் ப்ரோ
ஆமா ப்ரோ, டைட்டன்ஸ் கார் இருக்கு, பிளாக் டிஷ் டிஸ்கவுண்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஆமா, ரெண்டு ஐடி அப்படியே பார்த்தா கூட அதுவே 18 வருது இல்ல, நீ சேர்த்து ஒரு 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் ப்ரோ. அவ்வளவுலாம் கரெக்ட் முடியாது ப்ரோ. அப்படியா ப்ரோ, ஃபிக்ஸ்டு தானா? ஓகே, என்ன என்ன பண்ணலாம் ப்ரோ? என்ன ப்ரோ என்ன பண்ணலாம் ப்ரோ? போன் ப்ரோ, இல்ல பரவாயில்ல, ரேட் கம்மியா தான் இருக்கு. அது இல்லாம ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாயிடுச்சுல, கண்டிப்பா வாங்கிக்கலாம். தலைவா, நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல. ஓகே ப்ரோ. பேர் என்ன? ராகுல் சொன்னீங்களா? ராகுல் ஷேர் பண்ணி விட்டுரு ப்ரோ. ஆமா ப்ரோ. ஓகே ராகுல், நம்பர் ஷேர் பண்ணிடுங்க, மெசேஜ் பண்ணிடுங்க, நான் பாத்துக்கறேன். ஆ ஓகே ப்ரோ. ஓகே.